ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நான் இப்போதான் எழுந்தேன். காலையில் கண் விழித்து பார்த்த முதல் நியூஸ், எங்கள் நாலு பேர் மேலே கம்ப்ளைண்ட்டு, சூர்யா தேவியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஐயோ, என் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் காமெடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அர்ஜென்ட்டான விஷயம், சூர்யா தேவிக்கு உதவி பண்ணணும், சட்டப்படி அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஆயத்தங்களை பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ கெட் இன் டச். வாட்ச் திஸ் ஸ்பேஸ். கடந்த 27ஆம் தேதி பீட்டர்பால் அப்படிங்கிறவரை வனிதா திருமணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஏற்கனவே பீட்டர்பாலுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் இருக்கிறதும் வெளியே தெரிய வந்துச்சு. இந்த விவகாரம் சோசியல் மீடியாவில் விவாத பொருளாகி கஸ்தூரி, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ப்ரொடியூசர் ரவீந்தர் அப்படின்னு எல்லாரும் வனிதாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் தானே முன்வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட சூர்யா தேவி வனிதாவுடைய மூன்றாவது திருமணம் பற்றி யூடியூப்பில் தரக்குறைவான விமர்சனம் பண்ணியிருந்தார். தன்னோட திருமண விவகாரம் பற்றி சம்பந்தப்பட்டவங்களை விட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவங்க சிலர் ஓவராக விமர்சனம் பண்ணுறது வனிதாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதா வனிதா சொல்லியிருந்தார். மேலும் தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தை பற்றியும் அப்பாவை பற்றியும் தேவையில்லாமல் அசிங்கமாக யூடியூப்பில் பேசி வீடியோ வெளியிட்டு வரதா சூர்யா தேவி மேலே சென்னை போரூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் வனிதா. குறிப்பாக சூர்யா தேவி ஒரு கஞ்சா வியாபாரி அப்படின்னும் அதுக்கு ஆதாரமாக ஒரு ஆடியோ எவிடன்ஸ் ஒன்றையும் வெளியிட்டார் வனிதாவோட லாயர். இதை தொடர்ந்து வனிதா தம் மேலே அவதூறு பரப்பிட்டு வரதா சூர்யா தேவியும் பதிலுக்கு வடபழனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் பொய்யான தகவல்களை வெளியிட்டு வனிதா தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறதா புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் வனிதா கொடுத்திருந்த புகாரின் பேரில் நேற்று மிட்நைட்டில் சூர்யா தேவி கைது செய்யப்பட்டிருக்காரு. வனிதா சூர்யா தேவி கொடுத்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடந்துட்டு வந்த நிலையில் வடபழனி போலீஸார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்பான சட்டப்பிரிவின் கீழே சூர்யா தேவியை கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சூர்யா தேவி கிட்ட விசாரணை நடந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. வனிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுக்காக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் சூர்யா தேவி கைது செய்யப்பட்டிருக்காராம்மா.